வெல்கம் டு சென்னை சினிமாஸ். கதிர் படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். துவாரகா ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்குது. தினேஷ் பழனிவேல் படத்தை இயக்கியிருக்கிறாரு. பிரசாந்த் பிள்ளை படத்திற்கு இசையமைச்சிருக்கிறார். வெங்கடேஷ் பாவியா ட்ரிகா படத்துல முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஊர் சுத்துற யூராவனுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒரு காமெடியா எப்போதுமே சிகரெட் தண்ணின்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ பொறுக்க முடியாத அப்பா ஏதோ ஒண்ணு சொல்லி விரட்டி விட ரோசம் அந்த ஹீரோ சென்னைக்கு புறப்பட்டு போக, அங்க ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், அவனுக்கு ஒரு ஹீரோயினும் கிடைச்சிடும்னு சொல்லி படம் போகும் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி படம் போகலங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வேலை தேடி போறாரு ஹீரோ வெங்கடேஷ். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட இங்கிலீஷ் சரியா வராதனால அவருக்கு வேலை வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது. சென்னையில ஃப்ரண்ட் ரூம்ல வந்து தங்குறவருக்கு அந்த வீட்டோட ஓனரான பாட்டி ரஜினி சாண்டியோட சின்ன சின்ன மோதல் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து பாசமலை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இன்டர்வியூல கலந்துகிட்டு வேலை கிடைக்காத நிலையில ஒரு சின்ன சேஞ்சுக்காக சொந்த ஊருக்கு போறாரு ஹீரோ வெங்கடேஷ். அங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து கடன் தொல்லையால வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. தனக்காக யோசிக்கிறத விட மத்தவங்களுக்காக யோசிக்கணும்னு சொல்லி பாட்டி ரஜினி சாண்டி சொல்றதை அவங்களுக்கு நினைவுக்கு வருது. ஸோ அதனால சொந்த ஊர்லேயே தொழில் கொண்டதோடங்கி நண்பர்களோட சேர்ந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறார். அதுல ஜெயிச்சாரா தோல்வியாடைஞ்சாரா அப்படின்னு தான் படத்தோட மீதி கதான்னு சொல்லலாம். கதிர் அப்படிங்கிற கேரக்டர்ல வெங்கடேஷ் வந்து செம்மையா வந்து நடிச்சிருக்காரு. பக்காவா வந்து செட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபிளாஷ்பேக் காட்சிகளை காலேஜ் ஸ்டூடெண்டாக லவராக அதிரடி காமி
அதிகமான காட்சிகள் அவங்க தான் வர்றாங்க. சோ இவங்க ஏற்கனவே மலையாளத்திலையும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை சமீப காலத்துல எந்த தமிழ் சினிமாவிலையும் வந்து கொடுக்கலங்க. பிளாஷ்பேக்ல வெங்கடேஷோட காலத்திலேயாக பவ்யா ட்ரிகா வந்து வர்றாங்க, கொஞ்சம் கோபம் வர்ற பொண்ணாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு வெங்கடேஷ் வந்து வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற மாதிரி உங்களோட கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பிளாஷ்பேக் காதல் கதையும் படத்துல வந்து இருக்குங்க. அது பாட்டி ரஜினி சாண்டி இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் சந்தோஷ் பிரதாப் இருக்கிறார்ல, சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய கூலிகளுக்கு இணைக்கப்பட்ட கொடுமைகளை மையப்படுத்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல இளமை கால ரஜினியாக வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. சோ அந்த பிளாஷ்பேக்ல வந்து வர்ற அந்த காட்சிகள் கீழே வெண்மணி காட்சிகள் தத்ரூபமா படமாக்கியிருக்காங்க. வேலைக்கு ஏற்ப உரிய கூலி கேட்கிற விவசாயிகளை வீட்டுல வந்து பண்ணையார்களை வந்து வச்சு அடிச்சு விரட்டுறது, சோ அதுக்கப்புறம் இடதுசாரி போராளிகள் அவங்களை வந்து பழி வாங்குறது, சோ இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. கம்யூனிச போராளியாக சந்தோஷ் பிரதாப் வந்து வர்றாரு. பாட்டி ரஜினி சாண்டியோட வந்து சிறப்பா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜெயந்த் சேது மாதவனுடைய ஒளிப்பதிவு கிராமத்து காட்சிகள் நகரத்து காட்சிகள்னு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பிளாஷ்பேக் காட்சிகளுக்கு வந்து டோன் மாத்தி வேற ஒரு கலர் டோன்ல வந்து காமிச்சிருக்கிறாரு. சோ பிரசாந்த் பிள்ளையோடைய இசை ரொம்பவே நல்லா இருக்கு, பின்னணி இசையும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தினேஷ் பழனிவேல் ஒரு அறிமுக இயக்குனரா இருக்கிறவர் அசத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில வந்து இயல்பான வசனங்களையும் படத்துல வச்சிருக்கிறாரு. படத்தோட மைய கரு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் நிச்சயமா குறிப்பிட்டு சொல்லலாம். ஹீரோ வந்து ஆரம்பத்துல எப்ப பாடாலும் சிகரெட் தண்ணி இன்னும் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் பொறுப்பு வந்த உடனே சிகரெட் தண்ணியெல்லாம் தூரமா வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு. சோ படத்துல வெங்கடேஷோடைய ஃப்ரெண்ட்ஸாக வர்ற சில பேர் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. இயல்பான முகங்களு, நட்பு, சோகம், கலகலப்பு, பாசம்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்துல சில குறைகள் இருந்தா கூட ஒரு வித்தியாசமான முறையில படம் எடுத்திருக்கிறதுனால நிச்சயமா பாராட்டலாம். நம்ம வாழ்றது முக்கியம் இல்ல, யாருக்காக வாழ்றோம் அப்படிங்கறத தத்துவத்தை வந்து ரசிக்கிற மாதிரி வந்து படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. படம் முழுக்க நிறைய பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல விவசாயம், பண்ணையாரு, கம்யூனிசம்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு படமாக இது இருந்துகிட்டு இருக்கு. கம்யூனிசம் உலக அளவுல தோல்வி அடைஞ்ச ஒரு சித்தாந்தம், இந்திய அளவுல கூட அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதது. சோ அப்படி இருக்கிறப்ப தமிழ் சினிமாவில் மட்டும் வலிய திணிச்சு வச்சிருக்கிறாங்க கம்யூனிசம். சோ அது எதுக்கு திணிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து புரியல. மற்றபடி சில குறைகளை வந்து தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தரமான படம் தான் இது.